ஹாய் நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி காய்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வடா சைஸில் ஆர்சி போட்டு தான் காய்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி ஒர்க் பண்ணுங்கிற நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் காய்ஸ். ஆனால் இந்த போர்டு வந்து ரொம்ப நாளாக வந்து தேடிட்டு இருந்தேன், ஏதாவது நல்ல ஒரு ஆர்சி போட்டு கிடச்சிச்சு அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆன்லைனில் ஆர்சி போட்டு கொஞ்சம் ரேராக தான் வந்து இருந்துச்சு, அதுலேயும் ஒன்று பெஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம வந்து வாங்கியாச்சு. அண்ட் இது தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி ஒர்க் பண்ணுங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் காய்ஸ். எப்படி போல இந்த அன்பாக்ஸிங் நம்ம ஓகே காய்ஸ். இப்போ நம்மளுடைய ஆர்சி போட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் இதை நீங்கள் வாங்கின ஆசைப்படியே வாங்கிருக்கேன், லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இந்த போட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5000 சம்திங்குள்ளே வந்து வரும் இந்த போட்டு. அண்ட் இங்கே ஒரு பாக்ஸு செம்ம ஸ்ட்ராங்காக வந்த வெயிட்டு செம்மையாக தாங்குது. ஓகே இப்போ இந்த பெரிய போட்டியை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. See this guys, இதுதான் நம்மளுடைய போட். ஓ மை காட், வாவ், நல்லா பொடா சைஸ்ல இருக்குங்க போட்டு. வாவ் 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 வாவ், ரொம்ப பெரிய சைஸ்ங்க போட்டு. கைஸ் இந்த வீடியோக்குள்ள போகுது முடியும் உங்கள்ட்ட சூப்பரான அப்ளிகேஷனை பற்றி சொல்ல போகிறேன், அதை ரம்மி சர்க்கிள். ரம்மி சர்க்கிள் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரம்மி ப்ளே பண்ணி நிறைய மணி வந்து நீங்கள் வின் பண்ண முடியுங்க. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1 crore மேலே ஆக்டிவான யூசர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இந்த ஆப்பில் நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஈஸியாக ரம்மி ப்ளே பண்ணி கேஷ் வந்து வின் பண்ண முடியும். அப்படி வின் பண்ணுற அந்த அமௌண்ட் இன்ஸ்டன்ட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் வித்ரா வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நிதி அமைப்புகள் உட்பட்டு தான், அதனால் உங்களுக்கு ஓன் ரிஸ்க்லாம் நீங்கள் வந்து விளையாட போகிறீங்க. அண்ட் முக்கியமாக 18+ மட்டும் தான் இந்த கேம் வந்து ப்ளே பண்ணணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணி எடுக்க வேண்டியதான். காய்ஸ் லுக்கர் தீஸ் காய்ஸ், நம்மளுடைய பொடா சைஸ் போட் செம்ம வெயிட்டாக வந்து இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஹை ஸ்பீட் ஆர்சி போட். வாவ் செம்மையாக வந்துருக்குல்ல. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டை இயக்கிறதுக்கான எல்லா கண்ட்ரோல்ஸும் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு திரும்புறது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு மோட்ரு வச்சு போட்டு போகிறதுக்கான இன்ஜின்க்கான ப்ரொப்பலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது சுத்தம் போது தான் ரன்னாய் நமக்கு போட்டு வந்து போகுது, பார்க்குறது நல்லாயிருக்கு. அண்டு இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம, இது எங்கிட்ட என்னென்ன அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு தெரில, பேட்ரி கிட்டி போடணுமா சார்ஜ் போடணுமா தெரில, இருங்க பார்ப்போம். போட் இருக்குது, போட்டுக்கான கண்ட்ரோலர் எங்கே இருக்குது, அப்படியே திருப்பினீங்கன்னா இங்கே இருக்குது. வாட் இஸ் தீஸ், உங்களுக்கு என்ன இருக்குது? எஸ் சார்ஜர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, சார்ஜர்ஸு. அப்புறம் இதெல்லாம் வந்து லைக் ஞாபகம் வந்துருக்கு ஸ்டாண்டு. இந்த போட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நிற்க வைக்கிறதுக்கான இதுக்கான ஒரு ஸ்டாண்டு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அசம்பிள் பண்ணி இந்த ஸ்டாண்டு மாதிரி வச்சு அந்த போட் அதேமாதிரிலாம் நிற்க வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அதுக்காக வந்து இது கொடுத்துருக்காங்க, அது அப்புறமேல உங்களுக்கு நான் செட் பண்ணி காட்டுறேன். அண்ட் அப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கான அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்பி மூலமா நம்ம வந்து என்ன சொல்கிறோம், லேப்டாப்பு பிசி இது மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணி நம்ம ப்ளக் பண்ணி நம்ம இந்த ஒரு ஆர்சி போட்டை வந்து நம்ம சார்ஜ் பண்ணணும் காய்ச்சி. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிமோட் கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்க்குலாம் வந்து கொடுத்துருப்பாங்களே அது கொடுத்துருக்க மாதிரி இதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் முன்னாடி பின்னாடி போகிற மாதிரி இங்கிட்ட டான் லெஃப்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு 4 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் எப்படி ஒர்க் பண்ணுங்க நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இங்கே வந்து ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 100 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு தெரில. அண்ட் இதில் வந்து கண்டிப்பாக நம்ம 2A பேட்டரி வந்து போடணும். அப்புறம் இன்னொரு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி, இது என்னடா அப்படின்னு தேடி பார்த்தா இந்த மாதிரி போட் இருக்குல்ல, அந்த போட்டு ஃப்ரண்ட் சைடில் அதை செட் பண்ண வரும் ரப்பர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா நம்மளோட போட் எங்கேயாவது இப்போ மோதிருச்சுன்னா முன்னாடி ஃப்ரண்ட்டில் உடையக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க, ஒரு சேஃப்டி கார்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க.
இப்போ எங்கே மோதுனுச்சு நம்ம போட்டு எதுவும் ஆகாது. அதுக்காக காய்ஸ் நம்மளுடைய இந்த ஆர்சி போட்டை இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முடிவு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சார்ஜ் வந்து பண்ணணும். சார்ஜ் பண்ணுறதுக்கான அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லாக் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே இங்கே எடுத்துருவணும், இதை இங்கே எடுத்துருவணும், அழகாக அப்படி எடுத்துகிட்டு வந்துடும். அது சி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டு பவர்ஃபுல் பேட்டரி வந்து வச்சுருக்காங்க வேறு லெவலில். கிட்டத்தட்ட எவ்வளோ எம்ஏஹெச் இன்னும் 1500 mAh பேட்டரி வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து இதை நம்ம கண்டிப்பாக சார்ஜ் பண்ணி ஆக்கணும். சார்ஜ் பண்ணுறதுக்கான இந்த ஒரு போர்ட் இருக்குது. அப்புறம் அவங்க கொடுத்துருக்க இந்த யூஎஸ்பி அடாப்டர் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து இது கூட ப்ளக் பண்ண போகணும். ப்ளக் பண்ணிட்டு நம்ம இதை வந்து சார்ஜ் வந்து பண்ணணும். ஒன்ஸ் சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ரெண்டு ஒயர் தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். எப்படி அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ப்ளக் பண்ணிடணும். இது ரெண்டையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய போட் வந்து பார்த்திங்கன்னா தயாராகிடும். அதுக்கப்புறம் இந்த பேனலை வச்சு இந்த பேனட்டை வச்சு இதை மூடிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிமோட்டில் வந்து பேட்டரியை போட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். ஸோ இப்போ நம்ம இது வந்து சார்ஜ் பண்ண போகிறோம். ஓகே மச் மச் லேட்டர் காய்ஸ். நம்மளுடைய இந்த ஹை ஸ்பீடு ஆர்சி போட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சார்ஜ் ஆயிருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரமா அங்கே வந்து சார்ஜ் வந்து பண்ணோம். அது வந்து இன்னமும் சார்ஜ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஓகே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 5 பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்சர்ட் பண்ணோம். ஸோ பேட்டரி வந்து போட்டாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த போட் வந்து ஜஸ்ட் வந்து உள்ளே அது ஓப்பன் பண்ணி உள்ளே ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ணி விட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆன் ஆயிரும். இது எப்போ ஆன் ஆகும் ரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டை தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரிமோட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு பேர் ஆகிக்கும். அண்ட் இப்போ எப்படி இது வந்து பேர் ஆகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். அண்ட் இப்போ இந்த போட்டை வந்து நான் தண்ணியில் வைக்கிறேன். தண்ணியில் வச்சாச்சு. அண்ட் இப்போ நம்மளுடைய ரிமோட்டை வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஸோ வந்து பேர் ஆயிடுச்சு. ஜெஸ்ட் இல்லை கீன் ஒரு சவுண்ட் வரும் அவ்வளோதான் நம்மளோட போட் ரெடி ஆயிருச்சு. அண்ட் இப்போ நம்மளோட ஹை ஸ்பீடு ஆர்சி போட டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடிய நேரம் வந்து ரெடி. 1 2 மை காட் என்ன அந்தி சொரு யோப்பா எனக்கு இது இது யோ யூ ஸ்ட்ரீம் இல்ல கத்தியால யோப்பா இன்னப்பா மை காட் கீஸ் நம்மளோட இந்த பராசைஸ் ஹை ஸ்பீடு ஆர்சி போட் வந்து பயங்கரமா அல்டிமேட்டா செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து போதுங்க வேற லெவலு. அண்ட் இப்போ பாருங்க அகைன் உங்களுக்காண்டி அகைன்
Guys, நம்ம வாங்கின ஆர்சி டாய்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டாய்னா இதை வந்து சொல்லுங்க. ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக வந்து சொல்ல வார்த்தைகள் இல்லை. செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. ஹை ஸ்பீடு நேம் சும்மா தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். உண்மையில செம்ம ஹை ஸ்பீடாக இருந்துச்சு. அண்ட் 4,600 என்னமோ வந்துச்சு. ஒரு 5,000 rupees வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வர்த்தபுளான ஒரு போட்டுங்க இந்த ஆர்சி போட்டு. செம்ம ஃபாஸ்ட்டுங்க, வேற லெவலில் இருந்துச்சு. அல்டிமேட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஆசம். அண்ட் வாங்குறதுக்கான இந்த போட்டுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமே இது வந்து அமேசான் வந்து பை பண்ணிக்கலாம். அண்ட் சீ டுமரா அனதர் நீ டை வீடியோ. அண்ட் அடுத்து நான் பாக்ஸ் அப்படின்னு நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் அண்ட் சீ டுமரா அனதர் நீ வீடியோ. அண்ட் பைட்டன் அல்டிமேட்டாக செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து போதுங்க, வேற லெவலு. அண்ட் இப்போ பாருங்க அகைன் உங்களுக்காண்டி அகைன் எதிர்பார்க்கவே இல்லைங்க. செம்ம ஸ்பீடுங்க. மீன பயமுறுத்தி விடுறாங்கப்பா. மொத மொதல் டாய் வாங்கி ஒரு எக்ஸ்பென்சிவ் டாய் வாங்கி இன்னைக்கு தாங்க செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குது. ஏன்னா இந்த போட்டோட பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ரெடி 1 2. Guys, நம்ம வாங்கின ஆர்சி டாய்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டாய்னா இதை வந்து சொல்லுங்க. ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக வந்துருச்சு சொல்ல வார்த்தைகள் இல்லை. செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. ஹை ஸ்பீடுங்க நேம் சும்மா தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். உண்மையில செம்ம ஹை ஸ்பீடாக இருந்துச்சு. அண்ட் 4,600 என்னமோ வந்துச்சு. ஒரு 5,000 rupees வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வர்த்தபுளான ஒரு போட்டுங்க இந்த ஆர்சி போட்டு. செம்ம ஃபாஸ்ட்டுங்க, வேற லெவலில் இருந்துச்சு. அல்டிமேட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஆசம். அண்ட் வாங்குறதுக்கான இந்த போட்டுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமே இது வந்து அமேசான் வந்து பை பண்ணிக்கலாம். அண்ட் சீ டுமரா அனதர் நீ டாய் வீடியோ. அண்ட் அடுத்து நான் பாக்ஸில் அப்படின்னு நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் அண்ட் சீ டுமரா அனதர் நீ வீடியோ. அண்ட் பைட்டன்